வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 2018 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஜிகே கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரியான காரணங்களை தெரிவு செய்க. பின்வரும் காரணங்களினால் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோலுடன் எண்ணெய் கலக்கப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 1 மற்றும் 2 சரி. இயந்திர பாகங்களை உராய்விலிருந்து பாதுகாக்கும். இரு இயந்திரங்களுக்கு இடையிலான வெப்பத்தை இது வெளியேற்றும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஆஸ்மியம் மிக கனமான உலோகம், லித்தியம் மிக லேசான உலோகம், டங்ஸ்டன் அதிக உருகுநிலை -3300°C, சில்வர் சிறந்த மின்கடத்தி. ஆஸ்மியம் மிக கனமான உலோகம், லித்தியம் மிக லேசான உலோகம், டங்ஸ்டன் அதிக உருகுநிலை -3300°C, சில்வர் சிறந்த மின்கடத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து கரைசலும் அதனோட பிஹெச் மதிப்பும் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குருதி, குருதியோட பிஹெச் மதிப்பு 7.3 to 7.5. சிறுநீர் 5.5 to 7.5. வினிகர் 2.4 to 3.4. பால் 6.5. குருதியோட பிஹெச் மதிப்பு 7.3 to 7.5. சிறுநீர் 5.5 to 7.5. வினிகர் 2.4 to 3.4. பால் 6.5. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2017 அக்டோபர் 4 முதல் 2017 அக்டோபர் 10 வரையில் கொண்டாடப்பட்ட உலக சிறப்பு வாரத்திறனது கருப்பொருள் விண்வெளியில் புது உலகத்தினை தேடல். 2017 அக்டோபர் 4 முதல் 2017 அக்டோபர் 10 வரையில் கொண்டாடப்பட்ட உலக சிறப்பு வாரத்தினது கருப்பொருள் விண்வெளியில் புது உலகத்தினை தேடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2017 குவஹாட்டியில் நடைபெற்ற உலக இளையோர் பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டவர்களுள் மிக சிறந்த வீரர் என பாராட்டப்பட்டவர் அங்குசிட்டா போரோ. 2017 குவஹாட்டியில் நடைபெற்ற உலக இளையோர் பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டவர்களுள் மிக சிறந்த வீரர் என பாராட்டப்பட்டவர் அங்குசிட்டா போரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பனிப்பாலம் நடவடிக்கை எந்த அமைப்போடு தொடர்புடையது? நாசா. பனிப்பாலம் நடவடிக்கை எந்த அமைப்போடு தொடர்புடையது? நாசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதுடெல்லியில் 2017 அக்டோபர் மாதம் இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அமைப்பு அனைத்திந்திய ஆயுர்வேத மருத்துவக் கழகம். புதுடெல்லியில் 2017 அக்டோபர் மாதம் இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அமைப்பு அனைத்திந்திய ஆயுர்வேத மருத்துவக் கழகம். நெக்ஸ்ட் பொறுத்துக, செல்வி சாய்கோம் மீராபாய் சானு உலக பளுதூக்கும் சாம்பியன்ஷிப். செல்வி மேரிகோம் ஆசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப். திரு கோபி தொனக்கல் ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப். செல்வன் அரவிந்த் சிதம்பரம் உலக இளநிலை சதுரங்க சாம்பியன்ஷிப். செல்வி சாய்கோம் மீராபாய் சானு உலக பளுதூக்கும் சாம்பியன்ஷிப். செல்வி மேரிகாம் ஆசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப். திரு கோபி தொனக்கல் ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப். செல்வன் அரவிந்த் சிதம்பரம் உலக இளநிலை சதுரங்க சாம்பியன்ஷிப். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2017 வியாஸ் சமான் விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட துக்கம் சுக்கம் என்ற நாவலின் ஆசிரியரான இவர் மம்தா காலியா. 2017 வியாஸ் சமான் விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட துக்கம் சுக்கம் என்ற நாவலின் ஆசிரியரான இவர் திருமதி மம்தா காலியா. 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் எப்பொழுது நடைமுறைக்கு வரும்? ஏப்ரல் 1, 2020. 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் எப்பொழுது நடைமுறைக்கு வரும்? ஏப்ரல் 1, 2020. செப்டம்பர் 2017 இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ பாரம்பரிய சான்றிதழ் பெறப்பட்ட நகரம் எது? அகமதாபாத். செப்டம்பர் 2017 இந்தியாவில் முதல் யுனெஸ்கோ பாரம்பரிய சான்றிதழ் பெற்ற நகரம் எது? அகமதாபாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 46வது
கிராண்ட் மாஸ்டர் செஸ் விளையாட்டு சாம்பியன் 2017 இயர் ஸ்ரீநாத் நாராயணன். இந்தியாவின் 46வது கிராண்ட் மாஸ்டர் செஸ் விளையாட்டு சாம்பியன் 2017 இயர் ஸ்ரீநாத் நாராயணன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. விட்டமின் ஏ குறைபாடு வந்து நிக்கிட்டலோஃபியா, விட்டமின் பி ஒன் ஃபெர்சீனியஸ் அனீமியா, விட்டமின் பி சிக்ஸ் டெலாக்ரா, விட்டமின் பி டுவெல் பெரிபெரி. விட்டமின் ஏ குறைபாட்டினால் வந்து நிக்கிட்டலோஃபியா, விட்டமின் பி ஒன் வந்து பெரிபெரி, விட்டமின் பி சிக்ஸ் பெலாக்ரா, விட்டமின் பி டுவெல் பெர்சீனியஸ் அனீமியா. விட்டமின் பி டுவெல் வந்து பெர்சீனியஸ் அனீமியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான இணைகள் யாது? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனல் பி 2 மற்றும் 3, அதாவது மீத்தேன் பண்ணை மண்ணை உழுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு கால்நடைகளில் செரித்தல், இது ரெண்டும் தான் வந்து தவறான இணைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு முடிவற்றது ஆகும். காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு முடிவற்றது ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கணக்கு, இ பவர் ஜீரோவின் மதிப்பு 1, அதாவது எனிதிங் பவர் 0 1, இ பவர் ஜீரோவின் மதிப்பு 1. ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள்? 1 தீர்வு. ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள்? 1 தீர்வு. இந்த லாஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஆன்சர் வந்து நம்ம என்ன சொல்கிறது டெரிவேஷன் டெரிவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டாக பார்த்துட்டு போனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக கொடுத்துட்டாங்க. மேக்ஸில் வந்து பேசிக் தெரிஞ்சாதான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஷார்ட்கட் பார்க்கறது ஓகே தான், என்னதான் இருந்தாலும் பேசிக்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட்லாம் பார்த்து வச்சுக்குங்க. 0.12, 0.012, 0.0012 என்ற தொடர் வரிசையில் 7வது உறுப்பு, ஆன்சர் டி 1.2 × 10⁻⁷. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை, 9/8 / 3/5 ஆஃப் 3/4 / 3/5, இதன் மதிப்பு வந்து 1/7/18. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காவதற்கு பிடிக்கும் காலம் 25 ஆண்டுகள். அடுத்து வந்து, இரு வெவ்வேறு எண்களின் சரியான தொடர்பு, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி, அதாவது மீச்சிறு பொது மடங்கு கிரேட்டர் தேன் மீப்பெரு பொது வகுத்தி. அடுத்த கொஸ்டின், PQRST என்பன கூட்டு தொடர் வரிசையில் இருப்பின் P-4Q+6R-4S+T=0. நெக்ஸ்ட் கொஸ்டின், 90, 180, 225 ஆகிய எண்களின் மீப்பேவா மற்றும் மீப்போமா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 15.450. நெக்ஸ்ட் கொஸ்டின், y-1/y = 6 எனில் y³-1/y³ இன் மதிப்பு காண்க, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 234. ஒரு இணைகரத்தில் எது தவறான கூற்று, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி மூலைவிட்டங்களின் நீளங்களும் சமமாகும். மேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் லெவலில் நம்ம பேசிக்லாம் படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜீரோவின் தலைகீழி கிடையாது, ஜீரோவுக்கு வந்து தலைகீழி கிடையாது. நெக்ஸ்ட், கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறான கூற்றாகும், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி 1 எனில் அவ்விரு எண்களும் பகா எண்கள் எனப்படும். இந்த கணக்குக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷனல் பி, இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி 1 எனில் அவ்விரு எண்களும் பகா எண்கள் எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநில அரசு கியான்காங் மின் வர்க்க திட்டத்தினை செயல்படுத்தியது, இதுக்கு ஆன்சர் குஜராத். எந்த மாநில அரசு கியான்காங் மின் வர்க்க திட்டத்தினை செயல்படுத்தியது? குஜராத்.
நலவாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஒன்றிய அமைச்சகம் 2017 நவம்பர் 28 அன்று ஐசிஎம்ஆருடன் இணைந்து ஐஹெச்எம்ஐயினை துவக்கியுள்ளது. ஐஹெச்எம்ஐ என்பது எதை குறிக்கும்? இந்திய அதிக இரத்த அழுத்த மேலாண்மை தொடக்கம். இதெல்லாம் வந்து இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்லாம் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து இந்த லாஸ்ட் இயர்லேருந்து கேட்பாங்க. உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது? குவாடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது? குவாடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். அளிப்பு நிலையாக இருக்கும் காலம் மிக குறுகிய காலம். அளிப்பு நிலையாக இருக்கும் காலம் மிக குறுகிய காலம். நெக்ஸ்ட் பொறுத்துக. ஆளுநர் விதி 153, முதலமைச்சர் விதி 163, மேலவை விதி 171, சட்டசபை விதி 170. ஆளுநர் விதி 153, முதலமைச்சர் விதி 163, மேலவை விதி 171, சட்டசபை விதி 170. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. தலக்காற்றுகள் சின்னோக் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃபான் வடக்கு இத்தாலி, மிஸ்ட்ரல் ஆல்ப்ஸ் மலை, நார்த் மெக்சிகோ வளைகுடா. சின்னோக் அப்படிங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃபான் அப்படிங்கிறது வடக்கு இத்தாலி, மிஸ்ட்ரல் ஆல்ப்ஸ் மலை, நார்த் மெக்சிகோ வளைகுடா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. சைனா ஹவாங்கோ, பென்சில்வேனியா ஜோனஸ்டான், லாஸ் ஏஞ்சல்ஸ் செயின்ட் ஃப்ரான்சிஸ், இந்தியா அசாம். சைனா ஹவாங்கோ, பென்சில்வேனியா ஜோனஸ்டான், லாஸ் ஏஞ்சல்ஸ் செயின்ட் ஃப்ரான்சிஸ், இந்தியா அசாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்பதர் எழுதிய நூல் அஷ்டாங்க சம்கிருகம். வாக்பதர் எழுதிய நூல் அஷ்டாங்க சம்கிருகம். நெக்ஸ்ட் கொரில்லா போர் முறை என்றால் என்ன? முறைசாரா போர் முறை. கொரில்லா போர் முறை என்றால் என்ன? முறைசாரா போர் முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1948 மின் பகிர்மான சட்டத்தின்படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வாரியம் அமைக்கப்பட்டது? 1957 ஜூலை 1. 1948 மின் பகிர்மான சட்டத்தின்படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வாரியம் அமைக்கப்பட்டது? 1957 ஜூலை 1. பிராகுய் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு லிசியர் கல்வெட்டு. பிராகுய் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு லிசியர் கல்வெட்டு. ரிக்வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை இவ்வாறு அழைக்கப்பட்டது? தனுர்வேதம். ரிக்வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை இவ்வாறு அழைக்கப்பட்டது? தனுர்வேதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. பொதுப்பணி தேர்வாணையம் 1929, இந்த அறநிலையச் சட்டம் 1926, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1925, பணியாளர் தேர்வு வாரியம் 1924, பொதுப்பணி தேர்வாணையம் 1929, இந்த அறநிலைய சட்டம் 1926, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1925, பணியாளர் தேர்வு வாரியம் 1924. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. பானிபட் கிபி 1526, பானிபட் வந்து கிபி 1526, காக்ரா கிபி 1529, கான்வா கிபி 1527, சந்தேரி கிபி 1528, பானிபட் ஃபோர் வந்து கிபி 1526, காக்ரா கிபி 1529, கான்வா கிபி 1527, சந்தேரி கிபி 1528. வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன். வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன். பழமை பொருளியல் அறிஞர்கள் டேஸ் கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். தடையில்லா வாணிபம்.
பழமை பொருளியல் அறிஞர்கள் டேஸ் கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர், தடையில்லா வாணிபம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. சாரதா சட்டம் 1929, சம ஊதிய சட்டம் திருமதி இந்திரா காந்தி, சம ஊதிய திட்டம் திருமதி இந்திரா காந்தி, கரும்பலகை திட்டம் 1992, 20 அம்ச திட்டம் 1976, சாரதா திட்டம் 1929, சம ஊதிய திட்டம் திருமதி இந்திரா காந்தி, கரும்பலகை திட்டம் 1992, 20 அம்ச திட்டம் 1976. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் உபகரணங்களில் ஒளி சைகைகளை மின்னியல் அல்லது மின்னணு சைகைகளாக மாற்றுபவை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1 மற்றும் 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. இலக்க ஒளிப்பட கருவி, தொலைநகலி. கைகள் நீட்டப்பட்ட நிலையில் சுழலும் நாற்காலியின் மீது அமர்ந்திருக்கும் ஒருவர் திடீரென கைகளை மடக்கும் போது கோண திசை வேகம் அதிகமாகும். கைகள் நீட்டப்பட்ட நிலையில் சுழலும் நாற்காலியின் மீது அமர்ந்திருக்கும் ஒருவர் திடீரென கைகளை மடக்கும் போது கோண திசை வேகம் அதிகமாகும். கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை தவறானது ஆகும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 1 மட்டும். ஒளியாண்டு என்பது காலத்தின் ஓர் அலகு ஆகும். ஒளியாண்டு என்பது காலத்தின் ஓர் அலகு ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான ஜோடியை கண்டறிக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 2 மட்டும். சலவை தூள் அப்படிங்கிறது சிஏஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தீக்குச்சியில் உள்ள வேதிப்பொருட்கள் யாவை? ஆன்டிமனி சல்ஃபைடு, கந்தகம், பொட்டாசியம் குளோரைட். தீக்குச்சியில் உள்ள வேதிப்பொருள்கள் யாவை? ஆன்டிமனி சல்ஃபைடு, கந்தகம், பொட்டாசியம் குளோரைட். நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் பொருந்தாத நபரை தேர்ந்தெடு. இதுக்கு ஆன்சர் நிட்டல் பால். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் பொருந்தாத நபரை தேர்ந்தெடு. இதுக்கு ஆன்சர் நிட்டல் பால். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் இந்தியா இஸ்ரேல் கூட்டு வேளாண்மை திட்டத்தின் கீழ் மலர் வளர்ப்பு மையம் எங்கு தொடங்கப்பட்டது? தலி, கிருஷ்ணகிரி மாவட்டம். சமீபத்தில் இந்தியா இஸ்ரேல் கூட்டு வேளாண்மை திட்டத்தின் கீழ் மலர் வளர்ப்பு மையம் எங்கு தொடங்கப்பட்டது? தலி, கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிதி ஆயோக். இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிதி ஆயோக். உலக சுகாதார நிறுவனத்தின் புதிய துணை பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் சௌமியா சுவாமிநாதன். உலக சுகாதார நிறுவனத்தின் புதிய துணை பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷனல் சி சௌமியா சுவாமிநாதன். 2017 ஆம் ஆண்டு இந்திய விசைத்தறி மற்றும் ஜவுளித்துறை, விசைத்தறி மற்றும் சிறுதொழில் நிறுவனங்கள் ஆகியவை மேன்மேலும் வளர ஊக்கப்படுத்தப்பட்ட திட்டம் ஷாத்தி திட்டம். 2017 ஆம் ஆண்டு இந்திய விசைத்தறி மற்றும் ஜவுளித்துறை, விசைத்தறி மற்றும் சிறுதொழில் நிறுவனங்கள் ஆகியவை மென்மேலும் வளர ஊக்கப்படுத்தப்பட்ட திட்டம் ஷாத்தி திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா மாலத்தீவு பரஸ்பர கூட்டு இராணுவ பயிற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எக்வரின் 2017. சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா மாலத்தீவு பரஸ்பர கூட்டு இராணுவ பயிற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எக்வரின் 2017. நெக்ஸ்ட் கொஸ்டின், செப்டம்பர் 2017க்குள் இந்தியா 5G நிலைமாற்றம் ஏற்படுத்தி கொள்ளும் அளவிலான வலுவான ஃபாக் ஹவுலை பெற்றிருக்கவில்லை. ஃபாக் ஹவுல் என்பது இதற்கானதொரு இணைய வலை வகை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மைய மாற்று நிலையத்தோடு கைபேசியின் தங்கு நிலையினை இணைக்கும் வலை. செப்டம்பர் 2017க்குள் இந்தியா 5G நிலைமாற்றம் ஏற்படுத்தி கொள்ளும் அளவிலான வலுவான ஃபாக் ஹவுலை பெற்றிருக்கவில்லை. ஃபாக் ஹவுல் என்பது இதற்கானதொரு இணைய வலை வகை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மைய மாற்று நிலையத்தோடு கைபேசியின் தங்கு நிலையினை இணைக்கும் வலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியலில் இருக்கும் தமிழ்நாட்டின் எந்த மாநில நெடுஞ்சாலை நவம்பர் 2017 தேசிய நெடுஞ்சாலையாக மேம்படுத்தப்படவில்லை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி சென்னை 800 மாநில நெடுஞ்சாலை.
பட்டியலில் இருக்கும் தமிழ்நாட்டின் எந்த மாநில நெடுஞ்சாலை நவம்பர் 2017 தேசிய நெடுஞ்சாலையாக மேம்படுத்தப்படவில்லை? சென்னை எண்ணூர் மாநில நெடுஞ்சாலை. 4வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? டர்பன். 4வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? டர்பன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய விமானப்படையால் 2017 டிசம்பர் 17 அலுவல் ரீதியாக கைவிடப்பட்ட பாதுகாப்பு ஊர்தி MI-8 அட்டாக் அண்டு யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர். இந்திய விமானப்படையால் 2017 டிசம்பர் 17 அலுவல் ரீதியாக கைவிடப்பட்ட பாதுகாப்பு ஊர்தி MI-8 அட்டாக் அண்டு யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2017 அக்டோபரில் வெளியிடப்பட்ட டார்க் ஹார்ஸ் அண்ட் அதர் பிளேஸ் என்ற நாடகத்தை வெளியிட்டவர் கௌரி ராம் நாராயணன். 2017 அக்டோபரில் வெளியிடப்பட்ட டார்க் ஹார்ஸ் அண்ட் அதர் பிளேஸ் என்ற நாடகத்தை வெளியிட்டவர் கௌரி ராம் நாராயணன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆம்னியான் நீர்ம ஊடகத்தை கருவிற்கு கொடுக்கிறது கோரியான் அலண்டாய்ஸ் இணைந்து தாய்சே இணைப்பாக மாறுகிறது. யோக்சாக் நீர்ம ஊடகத்தை கருவிற்கு கொடுக்கிறது, இதில் எது சரி? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 1 மற்றும் 2 சரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆம்னியான் நீர்ம ஊடகத்தை கருவிற்கு கொடுக்கிறது, கோரியான் அலண்டாய்ஸ் இணைந்து தாய்சே இணைப்பாக மாறுகிறது, இது ரெண்டும் தான் இதில் சரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி எது? ஜிம்னோஸ்பெர்ம்கள். தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி எது? ஜிம்னோஸ்பெர்ம்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த வகுப்பு ஆல்காக்கள் டைனமைட் உற்பத்தி செய்வதில் பயன்படுத்தப்படுகிறது? கிரைசோபைசி. எந்த வகுப்பு ஆல்காக்கள் டைனமைட் உற்பத்தி செய்வதில் பயன்படுகிறது? ஆப்ஷனல் பி, கிரைசோபைசி. வேதி பிரசார்பு உயிரிக்கு எடுத்துக்காட்டு எது? மனிதன். வேதி பிரசார்பு உயிரிக்கு எடுத்துக்காட்டு எது? மனிதன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் பெருக்குத்தொகை 625 எனில் முதல் உறுப்பை காண்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 5. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் பெருக்குத்தொகை 625 எனில் முதல் உறுப்பை காண்க. ஆன்சர் ஆப்ஷனல் சி, 5. லாப அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? அடக்க விலை. லாப அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? அடக்க விலை. ஒரு மாணவன் அவனுடைய பள்ளிக்கு செல்லும்போது மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலும் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் போது மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறார். மேலும் அவர் பள்ளிக்கு சென்று வர 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கும் வீட்டிற்கும் உள்ள தூரம்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 6 கிலோமீட்டர். ஒரு மாணவன் அவனுடைய பள்ளிக்கு செல்லும் போது மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் வேகத்திலும் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறார். மேலும் அவர் பள்ளிக்கு சென்று வர 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கும் வீட்டுக்கும் உள்ள தூரம் 6 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், x, 2x+2, 3x+3 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இருப்பேன் 11x, 22x+22, 33x+33 என்ற தொடர் வரிசையானது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இதுக்கு ஆப்ஷனல் பி, ஒரு பெருக்கு தொடர் வரிசை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 3 எண்களின் கூடுதல் 264 முதல் எண் 2வது எண் போல் 2 மடங்கு. 3வது எண் முதல் எண்ணில் 1/3 எனில் 2வது எண் யாது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 72. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1² + 2² + 3² + ……10² = 385 எனில் 2² + 4² + 6² + …10² என் மதிப்பு? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1540. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒய்யின் எக்ஸ் பர்சன்டேஜுக்கும் எக்ஸின் ஒய் பர்சன்டேஜுக்கும் இடையே உள்ள விகித பின்னத்தின் மதிப்பு? ஆன்சர் ஆப்ஷனல் டி, 1.
அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல மும்மடங்காக இருந்தது. தற்போது தந்தையின் வயது 48 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏகமா பிகமா சி என்பன ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் 3, 3 பவர் A, 3 பவர் B, 3 பவர் C ஆகியவை எந்த தொடர் வரிசையில் உள்ளது? இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஜிபி. நெக்ஸ்ட் கொஸ்டின், -1 <R> 1 எனில் முடிவிலி வரை பெருக்கு தொடரின் கூடுதல். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, A/(1-R). அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். A/3 = B/4 = C/7 எனில் A+B+C/C என்பது ஆன்சர் ஆப்ஷனல் பி 2. இதெல்லாம் வந்து ரேஷியோ கணக்கு. 2:3, 3:5, 4:7, 5:8 இவற்றின் பெரியது எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 2:3. இந்தியாவில் தனக்கென்று சின்னத்தை பெற்ற முதல் நகரம் எது? பெங்களூரு. இந்தியாவில் தனக்கென்று சின்னத்தை பெற்ற முதல் நகரம் எது? பெங்களூரு. சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்குரைஞர்கள் எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? விதி 76. சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்குரைஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? விதி 76. இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள்? 1 April 2010. இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் 1 April 2010. உரிமை பணி சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1987. உரிமை பணி சட்டம் அதாவது லோக் அதலாத் வந்து எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1987. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய கொடி பற்றிய தவறான விதியை கண்டுபிடி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, வேற எந்த ஒரு கொடியையும் நமது தேசிய கொடியின் இடதுபுறமோ அல்லது கொடியை விட உயரமாகவோ பறக்கவிடக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் சட்ட விதி 41 கூறுவது வேலைக்கு உரிமை. இந்திய அரசியல் சட்ட விதி 41 கூறுவது வேலைக்கு உரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசு துணைத்தலைவர் பதவி பற்றி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? விதி 63. குடியரசு துணைத்தலைவர் பதவி பற்றி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? விதி 63. கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்க. கூற்று ஏ, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதை தற்சுழற்சி என்கிறோம். காரணம் ஆர், தற்சுழற்சி இயக்கம் காரணமாகத்தான் பருவகாலம் உருவாகிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஏ மட்டும் சரி ஆர் தவறு. தற்சுழற்சி இயக்கம் காரணமாக இரவு பகல் மாற்றம்தான் வரும். பூமி வந்து சூரியனை 23 டிகிரி சாய்வாக சுற்றுறதுனால தான் பருவகாலம் வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக காடுகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? March 21. உலக காடுகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? March 21. தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான திட்டம் தொடர்புடையது. ஆப்ஷனல் சி, பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல். தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான திட்டம் EDP தொடர்புடையது. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி, பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக அசாம் மாசான், ஆந்திர பிரதேசம் பொன்னம், மத்திய பிரதேசம் ஜூம், கேரளா பொடு. அசாம் அப்படிங்கிறது மாசான், ஆந்திர பிரதேசம் பொன்னம், மத்திய பிரதேசம் ஜூம், கேரளா பொடு. எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது? தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம். எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது? தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக அமுக்தமாலியதா, அதுக்கு ஆன்சர் தெலுங்கு. ஜிம்மா மசூதி குல்பர்கா, கோல்கும்பா பீச்பூர், ஜாம்பாவதி கல்யாணம் சமஸ்கிருதம். ஆமுக்த மால்யதா தெலுங்கு, ஜிம்மா மசூதி குல்பர்கா, கோல்கும்பா பீச்பூர், ஜாம்பாவதி கல்யாணம் சமஸ்கிருதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், போபால்
அரசியர்களான ஷாஜஹான் பேகமும் சுல்தான் ஜஹான் பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வாரி வழங்கினர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, சாஞ்சி ஸ்தூபி. போபால் அரசியர்களான ஷாஜஹான் பேகமும் சுல்தான் ஜஹான் பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வாரி வழங்கினர், சாஞ்சி ஸ்தூபி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பரித்தின் உண்மையான பெயர் செர்ஷா. பரித்தின் உண்மையான பெயர் செர்ஷா. புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார்? செர்கான் லோடி. புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார்? செர்கான் லோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை ரெய்கார். சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை ரெய்கார். குதுப்பினார் எனும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர் குத்புதீன் ஐபக். குதுப்பினார் எனும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர் குத்புதீன் ஐபக். புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1986. புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1986. கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் ஆப்ஷனல் சி, ஸ்கல்டஸ். கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் ஸ்கல்டஸ். தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 19. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 19. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக, ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் 1999. நாட்டு சமூக உதவி திட்டம் 1995. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993. கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் 1977. ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் 1999. நாட்டு சமூக உதவி திட்டம் 1995. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993. கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் 1977. நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவியல் சமதர்மத்தை தோற்று வைத்தவர் காரல் மார்க்ஸ். அறிவியல் சமதர்மத்தை தோற்று வைத்தவர் காரல் மார்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2018 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஒரிஜினல் ஜிகே கொஸ்டின் வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்லாம் விட்டுருங்க, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வருஷத்துக்கு புதுசாக கேட்பாங்க. மேக்ஸ் கொஸ்டின் மற்றும் அப்புறம் பொது அறிவு கொஸ்டின்லாம் இதில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.